அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா கிரக தொல்லைகளில் இருந்து விலக எளிய பரிகாரம் முறை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கிரக தொல்லைகளில் இருந்து விடுபட எளிய பரிகார முறைன்னு மூன்று கிரகங்களை பற்றி போற்றுப்போம் சூரியன் செவ்வாய் சந்திரன் இதில் புதன் வியாழன் வெள்ளி சனி வியாழன்னா குரு வெள்ளினா சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுக்கு உண்டான தொல்லையிலிருந்து விலகக்கூடிய எளிய பரிகார முறை தான் பார்க்க போறோம் மாங்காண்வர்களை நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது புதன் ஒவ்வாமை பேச்சு சம்பந்தமான பிரச்சனை வியாபாரம் படிப்பு குறைவா இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பசும் புல்வெளியில அடிக்கடி நடக்கிறது உட்கார்றது பச்சை நிறத்தை நம்மளுடைய நெற்றி புருவங்கள் இருக்கு இல்லையா நம்மளுடைய இரு நெற்றி புருவங்களுக்கு மதியில் நினச்சி தியானிக்கிறது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும் அது மட்டும் இல்லாமல் பச்சை செடி மற்றும் மரங்களை வந்து நீங்கள் பச்சை மரங்களை தினசரி பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிறப்புகள் இருக்கும் இது மிக எளிமையான முறை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் கண்டிப்பாக பின்பற்றுங்க அன்பர்களை பின்பற்றுனீங்கன்னா உங்களுக்கு புதனால ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி நல்ல சிறப்புகள் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க வியாழன் குரு மஞ்சள் நிற உடையில் மஞ்சள் நாற்காலியில் மஞ்சள் பழங்களுக்கு நடுவுல உங்கள் மனசுக்கு உகந்த மகான் இருப்பாங்க இல்லையா ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திர ரமண மகரிஷி காஞ்சி மகா பெரியவர் இந்த மாதிரி உங்களுக்கு உகந்த மகான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறது போல் நினச்சி உங்களோட இரு புருவங்களுக்கு இடையில் வச்சு நீங்கள் தியானிக்கணும் உங்களோட இரு புருவங்களுக்கு இடையில அவங்க உட்காந்துட்டு மாதிரி நீங்கள் நினச்சி ஆழமாக சுவாசமாக தியானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி நல்ல சுபட்சம் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளி சுக்கரன் தாமரை வந்து மிகுந்தமான அமைதியை பொறுமையை அளவற்ற சக்தியை கொடுக்கறதுங்க அதுக்கு ஒரு அப்படி ஒரு உகந்த ஒரு தன்மை இருக்குது அகன்ற குளத்தில் தாமரைகள் நிறைஞ்சு இருப்பது போல் உங்களுடைய இரு புருவங்களுக்கு இடையில் நிறுத்தி பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானிச்சிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை அளிக்கும் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி நல்லது நடக்கும் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சனி ஒரு வெள்ளை தாளில் அதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் ரெண்டு அங்குல அளவிற்கு நீல வட்டம் போட்டு அதை உங்களுக்கு எதிரில் கொஞ்சம் தள்ளி வச்சு உட்காந்த நிலையில் நீங்கள் இரு புடு புருவங்களுக்கும் இடையில் நீல நிறத்தை நிறுத்தி கண் திறந்த நிலையில் நீங்கள் தியானம் செஞ்சுட்டு வரணும் அதாவது உங்களுக்கு சற்று தள்ளி அந்த பேப்பரை நீங்கள் வச்சு உட்காந்து இரு புருவங்களுக்கும் இடையில் நீல நிறுத்தை வந்து நிறுத்தி வச்சு கண் திறந்த நிலையில் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி பல நன்மைகள் நடக்கும் இதை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க அன்பர்களே நான் சொன்னேன் இந்த பரிகார முறை எல்லாமே மிக மிக எளிமையானது ஆனால் மிகுந்த பலத்த பலன் அளிக்கக்கூடியது அன்பர்களே அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கல அப்படின்னா இதுக்கு உண்டான பலன் நீங்க தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் வேணாம் ஆனா நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு இந்த பலன் நிரந்தரமா கிடைக்கும் காலம் முழுவதும் கிரக கோளாறு உங்களை தாக்காத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பரிகார முறை உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அன்பர்களே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா பலன் க நீங்க பலனை கண் க கண்கூடாக பார்க்கலாம் அது உங்களுக்கு அனுபவ ரீதியா உணரவும் முடியும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பலனளிக்கக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லையும் சுபிட்சம் மங்களம் பல நன்மைகள் அது மட்டும் இல்லாம இறைவனுடைய அருள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே அப்போ தான் இந்த மாதிரியான பலனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் அகதீசாய நமக